நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம மரம் என்னன்னு வில்வ மரம் சிவபெருமானுக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு மரம் இது வந்து சிறிய செடி அப்படியே இருக்குது பெரிய மரம் இல்லை வந்து காய்கள் கிடையாது என்னால காய்கள் காமிக்க முடியல மரத்தையும் இலையையும் நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கிறேன் வில்வ மரத்தை தெரியாதவங்க யாருமே கிடையாது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து வில்வ மரம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா வந்து இந்த ஆல்ரெடி நான் ஒரு வில்வ இலையில அர்ச்சனை பண்றதோட பயன்கள் பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்க பாக்கலீன்னா நீங்க அதை போய் பாருங்க சரிங்களா இந்த வில்வ மரத்தை நம்ம வளர்த்துறதுனால வீட்டில் வந்து நிறைய நன்மைகள் ஏற்படும் அதாவது ரொம்ப நிறைய பெண்கள் வீடா இருக்கிற பக்கம் வளர்த்த மாட்டாங்க பெரிய வீடு பின்னாடி இடங்கள் தோட்டம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தாராளமாக வில்வ மரத்தை வளர்த்தலாம் எந்த தவறுகளுமே கிடையாது அனைத்து மரங்களுமே வந்து வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு மரங்கள் தான் எந்த சாஸ்திரத்திலையும் வீட்டில் வச்சு வணங்கக்கூடாதுன்னு எந்த மரத்தையுமே வந்து குறிப்பிடலை ஆனால் வந்து பெண்கள் இருக்கிறதுனால பல தீட்டுக்கள்னால வந்து அது வைக்கக்கூடாது அப்படிங்குறது நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க வில்வமரம் அப்படிங்கிறது இது தாங்க இந்த மாதிரி முட்கள் நிறைந்திருக்கும் இதுல இலைகள் நிறைந்திருக்கும் காயும் இருக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு மரம் தான் வில்வ மரம் இந்த இலை இந்த ஒரு இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த இலையை பறித்து நம்ம வந்து அர்ச்சனை செய்கிறதுனால நம்ம செஞ்ச ஏழு ஏழு ஜென்ம பாவங்களுக்கும் வந்து நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வில்வ மரத்துக்கிட்டையும் எந்த மரத்துக்கிட்டையும் நம்ம போய் இலையை வந்து பறித்து எடுக்கிறோம் காய் கனி பூக்களை பறிக்கிறோம்னா அந்த மரத்துக்கிட்ட நம்ம முன்னாடி நின்று ஓ வில்வ மரமே எந்த மரமா இருந்தாலும் சரி ஓ வில்வ மரமே உன்னோட இலைகள் வந்து மூலிகையாக இருக்கலாம் அல்லது கடவுளுக்கு பிடித்ததாக இருக்கலாம் அல்லது எனக்கு பயனுடையதாக இருக்கலாம் அதைய நான் வந்து கிள்ளி எடுக்க போகிறேன் இந்த வழியை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் உன்னோட நல்ல பலன்களை வந்து எனக்கு தயவு செஞ்சு மனப்பூர்வமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க மூலிகையாக இருந்தாலும் செடி மரங்களாக இருந்தாலும் நம்ம இலைகள் பூக்கள் எல்லாத்தையுமே பறிக்கணும் அது தாங்க முறையும் கூட அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு ஸ்லோகமெல்லாம் இருக்குது அந்த ஸ்லோகத்தை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸ்லோகம் வந்து எல்லாருனாலையும் எல்லா இடத்துலையுமே வந்து மனப்பாடம் செய்து வைக்க முடியாது அதனால நம்ம வந்து நார்மலாக பேசி கேட்குற மாதிரி தாராளமாக வந்து இந்த கேட்டுக்கிட்டு இந்த இலைகள் செடிகள் பூக்கள் காய்கள் கனிகள் எல்லாத்தையுமே பறிக்கலாம் வில்வ மரத்தில் நிறைய நிறைய பயன்கள் நல்ல பயன்கள் இருக்குது மருத்துவத்துக்கும் பயன்படுது தயவு செஞ்சு நீங்களும் வந்து வில்வ மர வில்வ இலைகளால் வீட்டில் வந்து அர்ச்சனை பண்ண கடவுள்களுக்கு ஒரு வில்வ இலை ஒரு நெல்லி வீட்டில் வந்து என்றைக்கும் கையும் படாத இடத்துல பூஜை அறையில் வைங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வில்வ மரத்தை வந்து வீட்டில் வைக்கிறது நிஜமாவே நல்ல விஷயம் தான் அது வந்து நிறைய இடம் இருக்கும் பார்த்தீங்களா தோட்டம் மாதிரி வீட்டில் பெரிய இடம் தோட்டங்கள் இருக்கு இல்லைங்களா அங்கே தாராளமாக வைங்க வில்வ மரத்துக்கு வந்து அவ்வளோ மகத்துவ குணங்கள் மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்குது கடவுள் சிவபெருமானை வந்து ஆயிரம் மலர்களால் அர்ச்சனை பண்றது வந்து இந்த ஒரே ஒரு வில்வ இலைக்கு வந்து அந்த பவர் இருக்குது பாருங்கள் பாருங்க எவ்வளவு மகத்துவம் இருக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன நண்பர்களே அடுத்த ஒரு வீடியோவில் வில்வம் மரம் எப்படி வந்துச்சு அதற்கான கதை என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு தனி வீடியோவை அப்லோடு பண்ணுறேன் மறக்காமல் அதை வந்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் போடக்கூடிய புது புது வீடியோக்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க நான் நம்புகிறேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு என்னைக்குமே தேவை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்